நம்ம என்ன பார்க்க போறோம்னா காளான் சூப் பார்க்க போறோங்க. இந்த மழை காலத்துக்கு சூப்பரா சுட சுட சூப்பரா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க காளான் வந்து காளான் சூப்புக்கு காளான் நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் வந்து நான் ஒரு ஆனியன் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். களி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். பீன்ஸ் வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சி நான் எடுத்து இப்படி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டும் அதே மாதிரிதான், ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து உரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி நல்ல மிளகு தூள் இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள். சூப் வந்து திக்னஸ் ஆகணுங்கிறதுக்காக கார்ன்ஃபிளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த சூப் எப்படி வைக்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப ரெண்டு ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊத்திருக்கோம். இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த இஞ்சி பூண்டு, இதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம போட்ட இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க மெரூன் கலர்ல. இப்போ வந்து நம்ம ஆனியனும் தக்காளி இந்த பீன்ஸு எல்லாமே நம்ம போட்டு இந்த பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்க வேண்டியது. இந்த காளான் போட்டுருவோம். தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு தேவையான அளவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம போட்ட காளான் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போடுறோம். இப்போ இந்த ஜீரகத்தூள் போட போகிறோம். பெப்பர் தூள் வந்து பாதி இப்போ போட்டுட்டு பாதி கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ திக்னஸ்க்காக கார்ன்ஃபிளவர் மாவுல பாருங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊத்தி கலக்கி வச்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதை ஊத்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இப்போ சூப்பு வந்து காளான் சூப்பு பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் நம்மளுக்கு காளான் சூப்பு. இப்போ வந்து சுட சுட சூப்பரா காளான் சூப் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா இந்த பெப்பர் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் மிச்சத்தை விட்டு விடலாம். அவ்வளவுதான்.